இன்றைய ஒரு பதிவு உங்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு, திருமணம் ஆனவர்களுக்கு, குழந்தையை பெற்றெடுப்பதற்கான முயற்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பதியருக்கும் மிக உதவியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே தவறாமல் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால், ஆட்டிசம் என்ற குறைபாடு உள்ள சில குழந்தைகளை பற்றி. நான் ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர், சிறப்பு ஆசிரியர். நான் இந்த ஒரு சிறப்பு குழந்தைகளை பராமரிப்பதில் குறிப்பாக ஒரு 20 ஆண்டுகளாக நான் அந்த பணியில் இருக்கிறேன். ஆரம்ப காலங்களில் நான் இந்த பயிற்சியில் இந்த சிறப்பு ஆசிரியராக வந்தபொழுது இந்த ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகள் பார்த்திங்கன்னா 1000ல் 1 அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் சில காலங்களில் பார்த்திங்கன்னா குறைந்து 500 ஆச்சு, 100ல் 1 அப்படின்னு ஆச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை பார்த்திங்க அப்படின்னா 44 குழந்தைகளில் ஒரு குழந்தை ஆட்டிசம் குழந்தையாக இருக்குது. நம்ம இந்தியாவில் இந்த குழந்தைகளுடைய சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா 1,800,000 குழந்தைகள் ஆட்டிசம் குறைபாடால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 10% குழந்தைகள். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் இதில் குறைபாடு முன்னே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960-70களில் பார்த்திங்கன்னா 5,000 குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை அப்படின்னு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 44. இன்னும் அடுத்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, 2025 ஆண்டுகளுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா 26 குழந்தைகளில் ஒரு குழந்தை ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தையாக இருக்கும் அப்படின்னு அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இதை நாம் ஒரு கட்டுக்கு கொண்டு வரவில்லை என்றால் இந்த குறைபாடு இன்னும் அதிகரிக்கும். இது நம்ம குழந்தைகளை பல்வேறு விதங்களில் பாதிப்புகளை உண்டு பண்ணும். இப்போது ஒரு கரு உருவாகிற பொழுது ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு முட்டை, அதாவது ஜைகோட், அந்த சிச்சுவேஷன். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு செல் பலதாக டிவைட் ஆகி மாறுது. அந்த டிவிஷனிங் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் இந்த டாக்ஸின்ஸ், அதாவது ஒரு ஏர் பொல்யூஷனில் வரக்கூடிய அந்த டாக்ஸின் ஒரு அம்மாவை பாதிக்கிற பொழுது, அல்லது அவங்க உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய பெஸ்டிசைட்ஸ் இல்லையா, நம்ம நிறைய மருந்து அடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த உணவுப் பொருட்கள் இருக்கின்ற அந்த மருந்து, இந்த நம்ம ஈவன் நம்ம குடிக்கிற தண்ணியில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து பியூரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன ஆகுது, நிறைய வந்து அந்த அதில் இருக்கிற மினரல் நார் சத்து எதுவுமே அந்த தண்ணியில் இல்லை, வெறும் சக்கையை தான் நம்ம குடிச்சிட்ருக்குறோம். அப்போ அந்த பியூரிஃபை பண்ணுறதுக்காக உபயோகிக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ், அதே போல் ஜங்க் ஃபுட், நம்ம சாப்பிட்ற உடம்புல இந்த அஜினோமோட்டாங்கிறதெல்லாம் வந்து நம்மளுடைய குறிப்பாக ஒரு ப்ரெக்னென்ட் டைமில் நம்ம அந்த மாதிரி உணவுகளை எடுக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி உணவுகள் எடுக்கிற பொழுது அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், இது எல்லாமே இந்த செல் உருவாகிற சமயத்தில், குறிப்பாக இந்த முதல் 3 மாதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதங்களில் இந்த மாதிரி நம்ம கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவதால், சுவாசிப்பதால், நச்சு காற்றுகளை நம்ம சுவாசிக்கிறதுனால அது குழந்தைகளை அஃபெக்ட் பண்ணுது. குறிப்பாக ஆட்டிசம் குழந்தைகள் பிறப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இந்த குழந்தைகள் பிறப்பதற்கு அடுத்து ஒரு காரணம் என்னென்னா, இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து செல்ஃபோனில் தான் இருக்கும். சி, அந்த கதிர் அலைகள் வந்து நம்மளையும் பாதிக்குது, நம்மளுடைய வயிற்றில் இருக்கின்ற அந்த குழந்தையும் பாதிக்குது. குறிப்பாக நீங்கள் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் நம்ம குனிஞ்சு பார்க்குறோம், அந்த குனிஞ்சு பார்க்குறப்ப மோஸ்ட்லி அந்த கதிரலைகள் எங்கே படுதுன்னா நம்ம வயிற்றில் தான் படுது, நமது மார்பகத்தில் நம்ம வயிற்றில் தான் படுது. இந்த கதிரலைகளை அந்த உள்ளே இருக்கின்ற அந்த குழந்தை முழுவதும் அப்சர்வ் பண்ணும், அதுவும் ஆட்டிசம் குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ஆட்டிசம் குழந்தைங்கிட்ட இருக்கிற ஒரு தனித்திறமை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நீங்கள் செல்ஃபோனை கையில் கொடுத்தீங்கன்னா எப்படி போகணும், எங்கே வரணும், என்ன வரணும் நம்ம சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம், அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்குது. அது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா, நம்ம கிட்ட இருந்து தான் கிடைக்குது. இயந்திரத்தோடு தான் நம்ம அதிகமாக பயணிச்சிட்ருக்கிற ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போது குறிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பெண்கள் வந்து இந்த செல்ஃபோன் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக தூங்குற பொழுது பக்கத்தில் வைக்கிறது, இல்லை நம்ம வயிற்று மேலே வைக்கிறது, இல்லை அடிக்கடி அதை வந்து உபயோகப்படுத்துவதே நம்ம குறைக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த அலைகள் வந்து அதிகமாக இந்த குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. ஒரு 20-25 வருஷங்களுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு பெண் கருவுற்றுட்டா அப்படின்னு சொன்னால் அந்த 10 மாதங்களும் பல விதங்களில் ஈவன் கூட இருக்கிறவங்களே அவங்கள ரொம்ப தயாரிப்பாங்க. நல்லா தூங்கு அப்படிம்பாங்க, நல்லா நியூட்ரிஷன் ஃபுட்டு சாப்பிடணும், மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப பெட்டராக இருக்கும், இன்லாஸ் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கி கொடுப்பாங்க, நல்ல புத்தகங்களை படிங்க, நல்லா ரிலாக்ஸாக இருங்க, நல்லா மியூசிக் கேளுங்க, நடைப்பயிற்சி இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓடிட்டே இருக்கும் வேலை. ஏன்னா அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அந்த பெண்ணும் தொடர்ந்து வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு வந்து மென்டல் டென்ஷன் அதிகமாக இருக்கும், அடுத்தடுத்து நான் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும் அந்த டென்ஷன் இருக்கும், ஈவன் நைட்டு வந்தால் கூட சரியாக தூங்குறதில்லை. சரி, ஒரு ஆரோக்கியமான குழந்தை பிறப்பதற்கு அட்லீஸ்ட் ஒரு தாயானவள் 8 மணி நேரம் கம்பல்சரி டீப் ஸ்லீப் இருந்தே ஆகணும்.
அந்த தூக்கங்கிறது தான் அந்த குழந்தைக்கு வந்து அந்த சமயத்தில் வந்து அந்த வளர்ச்சி வந்து ஒரு ரெகுலராக நல்லபடியாக போகும். அந்த சமயத்தில் நம்ம தேவையில்லாத சிந்திச்சுட்டு இருக்கிற பொழுது, இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டிசம் குழந்தைகள் யாருக்கு அதிகமாக பிறக்கிறார்கள் அப்படின்னா படித்தவர்களுக்கு தான் அதிகமாக பிறக்கிறாங்க. அந்த ரேஷியோ பார்க்குற பொழுது வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கம்மி, டவுனில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த குழந்தைகள் அதிகமாக பிறக்கிறார்கள். அதுவும் எந்த விதமான குழந்தைனா ஆண் குழந்தைகள் தான் அதிகமாக இந்த ஆட்டிசத்தில் பாதிக்கப்படுறாங்க. அப்போ ஒரு தாயானவள் அவருடைய தயாரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம், அவருடைய சூழல் ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய யோசிச்சுட்டே இருந்தோம்னா அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிற பொழுதும், நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற பொழுதும் அது குழந்தையை பாதிக்கும். ஒரு உயிரானது அந்த ஆரம்ப கட்டத்திலிருந்து அந்த 10 மாதம் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோமோ, குறிப்பாக ஒரு தாயானவள் எந்த அளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த குழந்தையும் ரிலாக்ஸாக இருக்கும். நான் நிறைய டென்ஷனாக நிறைய பிரச்சனைகளை நான் மேற்கொள்கின்ற பொழுது, இல்லை கணவன் மனைவிக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனை, இன்லாஸ்குள்ளே இருக்கிற பிரச்சனை, இதெல்லாம் ஒரு தாய் வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்குற பொழுது என்னாகனா அந்த ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் அந்த குழந்தையையும் பாதிக்கும். அந்த மன அழுத்தம் கூட ஆட்டிசம் பிறப்பதற்கான வாய்ப்புகளாக சில அறிஞர்கள் கூறுகிறார்கள். இந்த வீடியோ வந்து நான் எதுக்கு நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால், இது ஒன்லி ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை மைண்டில் வச்சு இல்லை, திருமணமாகக்கூடிய பெண்கள், இளம் பெண்கள், இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குற நீங்கள் இந்த செய்தியை மற்றவங்ககிட்ட சமூகத்துக்கு சொல்லணுங்கிறக்காக தான். அப்போ இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, நம்ம நார்மலான ஒரு லைஃப் சுச்சுவேஷனுக்குள்ளே வரணும். குறிப்பாக நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் சத்தானதாக இருக்கா ஆர்கானிக்காக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த ஜங்க் ஃபுட் குறிப்பாக பெண்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்மளுடைய பீரியட், அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து மாதவிடாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதவிடா சமயங்களை நம்ம தேவையில்லாமல் மருந்துகளை எடுத்து அந்த பெயின் என்னால் தாங்கிக்க முடியலன்னு சொல்லிட்டு மருந்து எடுக்கிறத நம்ம தவிர்க்கணும். அதுவும் குழந்தை பெறுறதில் மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணிகிட்ருக்கு. இது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு இயற்கையான ஒரு மிகப்பெரிய பரிசு. அந்த ஒரு சிறு அந்த வழிகளை தாங்குவதற்கு நாம் தயாராக இருக்கணும். அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பெரியவர்கள் சொல்வதை நம்ம கொஞ்சம் கேட்கணும். குறிப்பாக ப்ரெக்னென்ட் டைமில் வந்து நமக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க, அது ப்ரெசன்ட் ஜெனரேஷன் அதை விரும்புறதில்ல, எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு போக்கு நம்மக்கிட்ட இருக்குது. குறிப்பாக நல்ல தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பெண் ஒரு நல்லா தூங்கிறது, சரியான ஒரு தயாரிப்பு, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கின்ற ஒரு உறவு, ஒருவரை ஒருவர் அதிகமாக ஏற்றுக்கொள்ளுவதுமாக இருக்கட்டும், அப்ரிஷியேட் பண்ணுறது, கணவன் ஒரு துணையாக அந்த மனைவியோடு பயணிக்கிறது இந்த 10 மாதம் ரொம்ப முக்கியம். அதே போல் அவர்கள் வாழக்கூடிய ஒரு சூழலில் இருக்கின்ற இந்த செகண்டரி ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இல்லையா, மாமனார் மாமியார், இவர்களும் அந்த ஒரு குழந்தை பிறப்பதில் ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ரொம்ப முக்கியமாக இருக்குது அட் ப்ரெசண்ட். இந்த ஒரு சூழல்களில் நம்ம ஒரு தயாரிப்போடு நாம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது அது கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தையாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆட்டிசம் குழந்தைகளை நம்ம எந்த விதத்தில் அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து சரி பண்ணலாங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.